அமன்னன் படம் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகி பயங்கரமாக போயிட்டு இருக்கு. படம் வந்ததுலேருந்தே பசங்கள்லாம் பயங்கரமாக ஃபயர் விட்டுட்டு இருக்கானுங்க பகத் பாசிலோட கேரக்டருக்கு. அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஜாதி பெருமை பாட்டெல்லாம் போட்டு பகத்தை வச்சு எடிட் பண்ணி மாஸ்க் அமைச்சிட்டு இருக்கானுங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பகத் பாசிலோட மிரட்டலான நடிப்பு தான். மனுஷனோட எக்ஸ்பிரஷனுக்கு பாண்டிய நாடே அடிமன்ற மாதிரி தான் இந்த எடிட்ஸ்லாம் இருக்குது. ஆனால் படம் பேச வந்த விஷயமே வேறு. டைரக்டர் மாரி செல்வராஜ் இதை கனவுல கூட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டார். எல்லாரும் வெறுக்கணும்னு எழுதின கேரக்டர்ல பகத்தை நடிக்க வச்சு அவரோட மிரட்டலான நடிப்பால வடிவேலு உதயோட நடிப்பும் படத்தோட கதையும் காணாமலே போயிடுச்சுங்க. இப்படி நடக்கிறது தமிழ் சினிமாவுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஆல்ரெடி நிறைய வில்லன் கேரக்டர் இப்படி தான் பேசப்பட்டிருக்கு. குறிப்பா மாஸ்டர்ல விஜய் சேதுபதி, தனி ஒருவன்ல அரவிந்த் சாமின்னு இந்த லிஸ்ட் நீண்டுகிட்டு தான் போகுது. எப்போதுமே ஆண்டகானிஸ்ட் ரோலை வைட்டா எழுதி தரமான ஆள் அதை நடிச்சா இப்படி தான் பேசப்படும். எது எப்படியோ மாமன்னன் படம் நெட்ஃப்ளிக்ஸில் நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்லுவாங்க, ஆனால் மாமன்னன் படக்குழுக்கு இப்போ அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. இதை மாமன்னன் படக்குழு நம்பலைனாலும் அதுதான் நெசம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நண்பர்களே.